பேரனுடைய நோக்கம் என்ன? இது இந்த கோரிக்கை வந்து தற்போது நீங்கள் வலுவாக எடுத்துள்ளது காரணம் என்ன? அதாவது தமிழகத்தில் வந்து தேவேந்திர குல வேளாளர் என்று அழைக்கப்படக்கூடிய இனம் வந்து தொல்காப்பிய காலத்திலேயே வந்து மருதநல மக்களாக அடையாளப்படுத்தப்பட்ட மக்கள். அவர்கள் வந்து பூர்வீகமாக வேளாண்குடி மக்கள் ஆவர். அதாவது இடஒதுக்கீடுகளுக்காக அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்ற பொழுது 1920 வாக்கில் ஆங்கிலேய அரசு பிரிட்டிஷ் அரசு இந்த சமுதாயங்களை வகைப்படுத்திய பொழுது இவர்களை வந்து அப்பொழுது ஆதரவாளர் பட்டியலை சேர்ப்பதற்கு முயற்சி எடுத்தார். அப்பொழுதே எங்களுடைய தேவேந்திர சமுதாயத்தினுடைய தலைவர்கள் ஆதரவாளர் பட்டியலை தேவேந்திர சேர்க்கக்கூடாது என்று கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் தொடர்ந்து அந்த சமுதாயத்திற்கு வந்து அதை குரல் கொடுப்பதற்கு வந்து வலுவான தலைமைகள் இல்லாத காரணத்தினால அந்த சமுதாயத்தை வந்து பட்டியல் பிரிவு கொண்டு சேர்த்துட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த பட்டி ஆதிராவிடர் பிரிவு அப்படிங்கிறத சேர்த்ததுனால இந்த தேவேந்திர குல மக்களுடைய பூர்வீக அடையாளம் மறைக்கப்பட்டு விட்டது. இவர்களை அரிஜினல் என்றும் ஆதிராவிடர்கள் என்றும் அதே போல வந்து பட்டியல் பிரிவு என்றும் கொச்சைப்படுத்தக்கூடிய சூழல்கள் உருவாகிவிட்டது. இதன் காரணமாக சமுதாய தளத்தில், அரசியல் தளத்தில், பொருளாதாரத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பின்தங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிவிட்டது. இடஒதுக்கீடுகள் என்ற பெயரில் இந்த சமுதாயத்தை இழிவுபடுத்துவதற்குத்தான் பயன்பட்டதே தவிர இந்த சமுதாயத்துக்கு முன்னேற்றத்துக்கு எந்த விதத்திலும் இது பலன் இல்லை. சரி, இந்த பிரிவில் வந்து எத்தனை பிரிவுகள் இருக்கிறார்கள், யார் யார் இருக்காங்க? பிரிவு இல்லைங்க, தேவேந்திர குல வேளாளர்களே ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு பட்டம். குடும்பர் என்பது பெரும்பாலும் இருக்கக்கூடிய பட்டம். அதே போல பன்னாடி என்பது பட்டம், காலாடி என்பது பட்டம், மூப்பர் என்பது இன்னொரு பட்டம். எனவே பல ஏழு பிரிவு பட்டங்கள் தானே தவிர வேறு சாதிகள் கிடையாது. எல்லாருமே ஒரே சாதத்தை சேர்ந்தவங்க தான். சரி, இப்ப எல்லா உட்பிரிவுகளையும் தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற ஒரே பெயர்ல வந்து அழைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து எல்லாருக்கும் உடன்பாடா? அதே சமயம் வந்து இடஒதுக்கீடு தேவையில்லை, எஸ்சி பட்டியலிருந்து நீக்கி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. இதை வந்து எல்லா உட்பிரிவுகளும் இதை வந்து ஏற்றுக்கொண்டார்களா? உட்பிரிவுகளை ஒரே பேர் தானே எல்லாருமே வந்து இல்ல, நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பேர்ல அழைக்கப்படுறாங்க. அதாவது அவங்களுடைய வாழ்நிலை, சமூக வாழ்நிலை எல்லாம் ஒரே சாதி தானுங்க, வேற ஜாதிகள் கிடையாதுங்க. பள்ளர் என்பதும், குடும்பர் என்பதும், பன்னாடி என்பதும், மூப்பர் என்பதும் அனைவருமே தேவேந்திர குல வேளாளர்கள் தான். எல்லா பட்டங்கள் தான் வேற வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால வந்து சாதிகள் வேற கிடையாது, ஒரே சாதி, ஒரே தமிழகத்தில் வாழக்கூடிய மக்கள். இவங்க வந்து ஏழு பிரிவு, நீங்க வந்து ஏழு பேரையும் தேவேந்திர குல வேளாளர்னு அடையாளப்படுத்தணும்னு நாங்க சொல்றோம். சரி, இப்போ இது மாதிரி பண்ணிக்கிறாங்க. இப்ப வந்து சாணார் என்றும் கிராமணி என்றும் அழைக்கப்பட்டவர்களை நாடார் என்று வந்து அழைச்சுக்கிறாங்க. கள்ளர் மறவர் அகமுடையார் வந்து முக்குலத்தூர் அழைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. வன்னியர்களை சத்திரிகள் என்று அழைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. எனவே இது ஒரு புதிய கோரிக்கைகள் கிடையாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய கோரிக்கைகள் தான். அதுவும் சொல்ல போனா இந்தியா முழுமைக்கும் பட்டேல் என்றும் பல்வேறு சாதிகள் இருக்கக்கூடிய சர்மா என்றும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட தங்களுடைய சாதி அடையாளங்களை வைத்துக் கொண்டே அவங்களுக்கு உண்டான சாதிகள் எல்லாம் பெற முடியுது. எனவே நாங்கள் வந்து இப்பொழுது தேவேந்திர குல வேளாளர்கள் ஏழு பட்டப்பேர் அழைக்கப்படக்கூடிய அனைவருமே தேவேந்திர குல வேளாளர் என்று ஒரே பட்டப்பேர் அடையாளப்படுத்துறது தான் இந்த சமுதாயத்தினுடைய பூர்வீக அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கு உண்டான வழி. இதனால எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. நாங்கள் வந்து இப்போ எஸ்சி இடஒதுக்கீடு இருக்கிறதுனால இப்ப வந்து வேற தளங்களில் பெரும்பான்மையான மக்களோடு கலக்க முடியாம போயிருது. என்ன தனிமைப்படுத்திடுறீங்க, பட்டியல் பிரிவு தனிமைப்படுத்திடுங்க, அரிஜின் ஒதுக்கிடுறீங்க. இதனுடைய விளைவுகள் வந்து இந்த சமூகத்தில் வந்து பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாகவோ, தொழில் ரீதியாக முன்னேற முடியாம இந்த சமுதாயம் மிகப்பெரிய தொல்லைக்காலம் இருக்குது.
தேவையில்லாம மிக பெரும்பான்மை சமுதாயத்தோட சண்டை சச்சரவுகள் வருது. 1989 வன்கொடுமை தடுப்பு சட்டம் பயன்படுத்த வேண்டியது. எனவே இந்த இதெல்லாம் இல்லாம இந்த தமிழ் சமுதாயத்தோடும் இந்திய சமுதாயத்தோடும் பெரும்பான்மையோட சமுதாயத்தை நாங்கள் இரண்டரை கலந்தாட வேண்டும் என்று சொன்னால் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரணும்னு சொன்னா இந்த ஆதிராவிடங்கிற பட்டியல இருந்து வெளியேறணும். சரி, இப்ப வந்து மற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளோட நீங்க ஒப்பிட்டு பேசுனீங்க. ஆனா அதே சமயம் வந்து மற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை விட தேவேந்திர குல வேளாண் மக்கள் இன்னமும் வந்து சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளன. அப்படி இருக்கும் போது அந்த பின்தங்கிய நிலையில் உள்ள மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு மட்டும் தானே அரசியலையும் கல்வியிலும் வேலை வாய்ப்பு மற்ற சலுகைகளையும் அளித்துள்ளது. ரெமடி இஸ் வொர்ஸ் தென் த டிசீஸ். அதாவது ஒரு வார்த்தை உண்டு, ஒரு வார்த்தை உண்டு. அதாவது வந்து இப்ப சில நேரம் சிகிச்சை அளிக்கிறோம், மருந்தே வந்து நோயை வந்து குணப்படுத்திட்டு வச்சுக்கோங்க, அப்ப மருந்து மாத்தான் ஆகணும். அதுபோல நீங்க பட்டியல் பிரிவில் சேர்த்துதான் இன்றைய தேவேந்திர உளவியலாளருடைய எல்லா விதமான அவர் நினைக்கும் காரணமே தவிர வேற எதுவும் கிடையாது. சரி, இந்த மக்களை பட்டியல் பிரிவு வந்து நீக்கியாச்சுன்னா இந்த மக்களுக்கு மீது இருக்கக்கூடிய சமூக இழிவு போயிரும், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை போயிரும், இந்த மக்கள் பொருளாதாரத்திலும் வணிகத்திலையும் பன்மடங்கு முன்னேறுவார்கள். வெறும் இடஒதுக்கீடு மட்டுமே ஒரு சமுதாயம் எப்படி முன்னேற முடியும்? எனவே இடஒதுக்கீடு மட்டுமே முன்னேறுவது என்பது சாத்தியமற்ற காரியம். தொழில் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் மற்ற எல்லா துறைகளிலும் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் பட்டியல் பிரிவிலிருந்து இந்த சமுதாயம் வெளியே வந்தாகணும். இல்ல, இந்த இடஒதுக்கீடு வந்து இப்ப தேவையில்லை, இது வந்து வந்து சுயமரியாதைக்கு வந்து களங்கம் வைக்கிறது அப்படின்னு இப்ப சொல்றீங்க. ஆனா வந்து நீங்க வந்து இடஒதுக்கீடு பெற்றுள்ளீர்கள், உங்கள் வயதில் உள்ள பலர் வந்து இடஒதுக்கீடு பெற்று சமூகத்தில் வந்து பல நல்ல நிலைகள் உள்ளனர். அப்படி இருக்கும் போது இப்ப உள்ள இளைஞர்களுக்கு வந்து நீங்க எடுத்த முடிவுனால இந்த இடஒதுக்கீடு கிடைக்காமல் போனால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள், அதை பத்தி என்ன யோசிச்சீங்க? இல்ல இல்ல, அர்ஜுன் என்ற பெயரோடு ஆதிராவிடர் என்ற பெயரோடு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை காட்டிலும் அர்ஜுன் ஆதிராவிடர் என்ற இழிவு பட்டங்கள் போய் மிகப்பிற்பட்டோர் பட்டியலில் சேர்ந்து தேவேந்திர குல வேளாண் அடையாளத்தோடு அந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டை எங்களுடைய சமுதாய இளைஞர்களுக்கு நான் பெற்றுத் தருவேன். இல்ல, அப்படி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் வந்து சேர்த்து பிசி இருக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதா? இல்ல, அவங்களுக்கு வந்து வன்னியருக்கு வந்து எம்பிசி இருக்கிறாங்க, இடஒதுக்கீடு இல்லையா? கவுண்டர்கள் வந்து பிசி இருக்கிறாங்க, நாடா இருக்கிறாங்க, முக்குலத்தோர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு எல்லாம் போச்சா? இல்ல, பட்டியல் பிரிவில் இருப்பதும் இந்த இடஒதுக்கீடும் ஒரே அளவுல இடஒதுக்கீடு இல்ல. இல்ல, போனா இன்னும் நல்லாவே கிடைக்கும், மரியாதையும் கிடைக்கும், இடஒதுக்கீடும் கிடைக்கும். இல்ல, இது வந்து மற்ற உங்களுடைய சமூகத்துல உள்ள எல்லா இளைஞர்களும் உங்க அமைப்பிலேயோ இல்லைன்னா தேவேந்திர குல வேளாளர் அமைப்பிலேயோ இல்ல, அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கருத்தை அறியாமல் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எப்படி பண்றீங்க? வந்து 20 வருஷமாக கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் செய்து இந்த சமுதாயத்தினுடைய உள்ள கிடக்கை அறிந்து பல பல்கலைக்கழக பேராசிரியர்களை வைத்து ஆய்வு செய்து இறுதியாக எனக்கு வந்து இந்த சமுதாயம் இனிமேல் வந்து நீங்க இடஒதுக்கீடு போராட வேண்டாம், நீங்க வந்து சுயமரியாதைக்காக மட்டுமே நீங்கள் போராடுங்கள், எங்களை வந்து பட்டியல் பிரிவிலிருந்து வெளியே விலக்குங்கள் என்பதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. சரி, தேவேந்திர குல வேளாளர் மக்களை வந்து இந்த பட்டியல் பிரிவிலிருந்து நீக்க ஒரு சூழ்ச்சி நடக்குது அப்படின்னு அந்த சூழ்ச்சிக்கு வந்து உங்களை அறியாமல் நீங்களும் பழியாவதாக சில குற்றம் சாட்டுகிறார்கள். 1924 வந்து சீனிவாசம் பிள்ளை என்று எங்களுடைய தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர் ஆம்பூர்லேருந்து அன்றைய பிரிட்டிஷ் ஆளுநருக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் கல்வி அதாவது கலாச்சாரம் பண்பாடு பல்வேறு விதமான வழிகளிலே அவர்கள் வந்து தனித்துவம் வாய்ந்தவர்கள், அவர்களை வந்து ஆதரவாளர் பட்டியலில் சேர்த்து கொண்டார்கள் என்று அப்பொழுதே எழுதியிருக்கிறார். எனவே வந்து இதில் யாரும் பின்னாடியும் இல்லை, ஒருத்தர் இல்லை, இது இந்த சமுதாயத்தினுடைய நீண்ட நெடுநாளிய கோரிக்கை. இது யாரும் அரசியல் ரீதியாகவோ வேறு எந்த ரீதியாகவோ இதுக்கு பின்னாடி கிடையாது. இந்த சமுதாயம் தனக்குண்டான கௌரவத்தையும் மதிப்பையும் மரியாதையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறது. எனவே இதை வந்து நிறைவேற்றுவதுதான் மத்திய மாநில அரசுடைய கடமை. எனவே இதுல யாருடைய வற்புறுத்தலோ தூண்டுகளோ கிடையாது, அவசியம் இல்லை. இந்த நீங்க வந்து கிராமப்புறத்துக்கு போய் இன்னைக்கு வந்து நாட்டெடுக்கிற பெண்கள் கேட்டாலும் கூட கலைய மண்வெட்டி எடுத்துட்டு வேலை செய்யக்கூடிய பார்த்தாலும் கூட அவங்களுடைய ஒரே கோரிக்கை எங்களை வந்து முதல்ல எஸ்சி பிடித்து எடுங்கய்யா, நாங்க எப்படியோ முன்னேறிக்கிறோம், நாங்க உழைக்கிறோம், முன்னேறிக்கிறோம் தான் சொல்லுவாங்க. சரி, இந்த பேரணியோட முடிவு என்ன? இந்த பேரணி முடிஞ்சே ஏதாவது தலைவர்களை சந்திக்கிறீர்களா? இன்னைக்கு வந்து நான் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம், 4, 7, 8 கேட்டிருக்கோம். பேரணியை வச்சுட்டு போய் பிரைம் மினிஸ்டர் பார்க்கறது சரியா இருக்காது. 4, 7 அல்லது 8 கேட்டிருக்கிறோம், அது டிசம்பருடைய இந்த மாசத்துக்குள்ள ஏதாவது தேதி கொடுங்க கேட்டிருக்கிறோம். எங்களுடைய
பெட்டிஷன் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க, டெஃபினட்டாக வந்து கிடைக்கும், நாங்கள் வந்து பார்ப்போம். இதை இது குறித்து இந்த மாதிரி சேர்க்க முடியுமா அப்படிங்கிறத, இது குறித்து வந்து லீகல் பாசிபிலிட்டிஸ்லாம் எப்படி ஆராய்ஞ்சிங்க, சட்ட நிபுணர்களோட ஆலோசிச்சிங்க? இது வந்து மத்திய மாநில அரசுகள் நினைச்சது ஒன்றுமே கிடையாது. பிசி பெட்டிலிருந்து எம்பிசி பெட்டி போடுறது, ஃபார்வேர்டுலேருந்து எஸ்சி ஆகிறது, எஸ்சியிலிருந்து போகிறது, இதெல்லாம் காமன் தானே, பட்டியலுங்கிறது ஃபிக்ஸடு கிடையாது. இல்லை, ஏற்கனவே நீங்கள் தமிழ்நாட்டில் மாநாடு நடத்தின பிறகும் இதை வந்து மாநில அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யணும் அப்படின்னாங்க, அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்களா? அது இப்போ என்ன நிலையில் உள்ளது? மாநில அரசில் வந்து முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் பார்த்து மனு கொடுத்துருக்குறோம், ஆளுநர் பார்த்து மனு கொடுத்துருக்குறோம், அங்கே அவங்களும் ஸ்டெப் எடுத்துருக்குறாங்க, மத்திய அரசுக்கும் மனு கொடுப்போம். நாங்கள் வந்து அவர்களோட நடவடிக்கை எடுப்போம். நேர்களை, பிபிசி தமிழ் நேரலையில் புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி இப்போது நம்முடன் உரையாடினார். தேவேந்திர குல வேளாண் மக்களை பட்டியல் பிரிவிலிருந்து நீக்கி இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் சேர்ப்பதை வலியுறுத்தி தற்போது பேரணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த பேஸ்புக் நேரலை முடிவடைகிறது. விஜய் ஆனந்துடன் சிவகுமார்.